வெல்கம் டு மாணவர் பூங்கா. நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய டாபிக் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்கிலீஷ் புக்கில் சிங்குலர் ப்ளூரல். இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாடங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாணவர் பூங்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 107 சிங்குலர் ப்ளூரல். இந்த டாபிக்கு ஏற்கனவே ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கிறோம், ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கிளி அப்படின்ட்டு எழுதியிருக்கிறோம். ஒரே ஒரு கிளியை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். ஒரே ஒரு கிளி மட்டும் நம்ம எழுதும்போது அதை வந்து ஒருமை அப்படின்ட்டு சொல்லலாம். அதே வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கிளிகள், பல கிளிகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம பன்மை அப்படின்ட்டு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், ஒரே ஒரு பழம் அதை மட்டும் குறித்தோம் அப்படின்னா அதை வந்து ஒருமை அப்படின்னு சொல்லலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட பழங்கள், அதாவது நிறைய பழங்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா பழங்கள் அப்படின்ட்டு சொல்லலாம். அது வந்து பன்மை. இது வந்து தமிழில். இங்கிலீஷில் வந்து ஒருமை அப்படிங்கிறதுக்கு சிங்குலர் அப்படின்ட்டு சொல்லுவோம், பன்மை அப்படிங்கிறதுக்கு ப்ளூரல் அப்படின்ட்டு சொல்லுவோம். சிங்குலர், சிங்குலர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரே ஒரு பொருளையோ அல்லது ஒரே ஒரு நபரையோ குறிக்கும் போது அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் சிங்குலர் அப்படின்ட்டு சொல்லுவோம். சிங்குலருங்கிறது நேமிங் வேர்டாக தான் இருக்கும். அதே மாதிரி ப்ளூரல் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பர்சன், அதாவது நபரையோ அல்லது திங்ஸையோ குறிச்சது அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம ப்ளூரல் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். சிங்குலருக்கு பெண் பேனா, பாய் பையன், கேர்ள் சிறுமி, டாய் பொம்மை, பாக்ஸ் பெட்டி, பஸ் பேருந்து, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொருளையோ அல்லது நபரையோ தான் குறிச்சிருக்குது. அதனால இது வந்து சிங்குலர் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி ப்ளூரல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களையோ அல்லது நபரையோ குறிச்சதுன்னா அதை வந்து ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க, பெண் அப்படிங்கிறது ஒரே ஒரு பொருள், அதனால அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து பெண்ஸ் அப்படிங்கிற போது நிறைய ஒன்றுக்கு மேற்பட்ட பெண் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெண்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து ப்ளூரல் அப்படின்ட்டு ரீநோட் பண்ணுவோம். அடுத்தது பாய்ஸ், ஒன்றுக்கு மேற்பட்ட பையங்க வந்து இருந்தாங்கன்னா அதை வந்து பாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கேர்ள்ஸ் அப்படின்னாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட கேர்ள் வந்து இருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம ப்ளூரல் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதே மாதிரி டாய்ஸ், பாக்ஸஸ், பஸ்ஸஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களோ அல்லது நபர்களோ இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதைய ப்ளூரல் அப்படின்ட்டு சொல்லுவோம். தமிழில் கல் அப்படிங்கிறத இறுதியில் சேர்த்திட்டோம், ஒரு சொல்லோட இறுதியில் சேர்த்திட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பன்மையாக மாறிடுது. அதே மாதிரி இந்த பழங்கள்லையும் பாருங்கள், இந்த பழம் இருக்கு, அப்போ இம் எடுத்துட்டு நம்ம இங் கா இல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ப்ளூரலாக மாறிடுது. ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ப்ளூரலாக மாற்றுறதுக்கு, சிங்குலர்லேருந்து ப்ளூரலாக மாற்றுறதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து இருக்குது, நிறைய ரூல்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி நம்ம சிங்குலர் டு ப்ளூரலில் மாற்றலாம். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், பெண் அப்படின்ட்டுருக்கு, அதை வந்து நம்ம எஸ் சேர்த்தும்போது ப்ளூரலாக மாறிடுது. இங்கே பாய் அப்படின்ட்டுருக்கு, இங்கே எஸ் சேர்த்தும்போது ப்ளூரலாக மாறிடுது. அப்புறம் கேர்ள் அப்படின்ட்டுருக்கு, அதுலேயும் எஸ் சேர்த்தும்போது அது ப்ளூரலாக மாறிடுது. டாய் அப்படின்ட்டுருக்கு, இதுலேயும் எஸ் சேர்த்தும்போது டாய்ஸ், அதாவது ப்ளூரலாக மாறிடுது. இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அப்படின்ட்டுருக்கு, இதில் வந்து எஸ் மட்டும் சேர்த்தலை, இஎஸ் பார்த்தீங்கன்னா இஎஸ் ரெண்டும் சேர்த்திருக்கிறோம், அதனால பாக்ஸஸ் அப்படின்னு வந்திருக்குது. இது வந்து ப்ளூரல். இப்போ இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ் சேர்த்தனும், இதில் வந்து இஎஸ் சேர்த்தனும். இதில் கடைசியில் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, இதில் கடைசி எழுத்து எஸ், இதில் வந்து ப்ளூரலாக மாற்றுறதுக்கு இஎஸ் சேர்த்திருக்கிறோம். இஎஸ் சேர்த்தும்போது என்ன ஆகுது அப்படின்னா ப்ளூரலாக மாறிடுது, பஸ்ஸஸ் அப்படின்ட்டு வந்துடுது. இப்போது இங்கிலீஷில் பொறுத்தளவுக்கு எஸ் இஎஸ் இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது ப்ளூரலாக மாற்றுறதுக்கு. அந்த ரூல்ஸை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சிங்குலரை ப்ளூரலாக மாற்றுறதுக்கான ரூல்ஸு, ஃபஸ்ட்டு ரூல்ஸு சேஞ்ச் எஃப் அண்டு எஃப்இ இன்டு விஇஎஸ். அதாவது எஃப் எஃப்இ இது வந்து ஒரு சொல்லோட இறுதியில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நம்ம அதை எடுத்துட்டு விஇஎஸ் சேர்த்திட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ப்ளூரலாக மாறிடும் அப்படின்ட்டு ஃபஸ்ட் ரூல்ஸு. இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு லீஃப் அப்படின்ட்டு இருக்குது, இலை, அதை வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா எஃப்ன்ட்டு இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், எஃப் மட்டும் எடுத்துட்டு விஇஎஸ் சேர்த்திட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்னவா மாறிடுது, ப்ளூரலாக மாறிடுது. பாருங்கள் லீவ்ஸ். அடுத்தது இங்கே பாருங்கள் நைஃப் அப்படின்ட்டு இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் எஃப்இ இது வந்து வந்திருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை எடுத்துட்டு விஇஎஸ் சேர்த்திட்டோம் அப்படின்னு சொன்னால் என்னவா மாறிடும் அப்படின்னா ப்ளூரலாக மாறிடும். நைஃப் அப்படிங்கிறது நைஃப்ஸ் அப்படின்ட்டு ப்ளூரலாக மாறிடுது.
நெக்ஸ்ட் செகண்ட் ரூல்ஸ் பை சேஞ்சிங் தயர் வவ்வர்ஸ் சச் அஸ் ஓஓ டு இஇ அண்டு ஏஎன் டு இஎன். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வவ்வல்ஸ் லெட்டர்ஸ் வந்து இடையில வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொடுத்துருக்க மாதிரி மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அது ப்ளூரலாக மாறிடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பாருங்க என்னென்ன அப்படின்னா ஓஓ வந்து வந்துச்சு அப்படின்னா இஇ போட்டுக்கணும், அதே மாதிரி ஏஎன் வந்து அந்த சொல்லோட நடுவில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏஎன் எடுத்துட்டு இஎன் போட்டுக்கணும். அப்படி போட்டுட்டோம் அப்படின்னா அது சிங்குலராக இருந்துச்சுன்னா ப்ளூரலாக மாறிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் டூத் அப்படின்ட்டு இருக்குது, டூத் அப்படின்னா பல், அதை வந்து பற்கள் அதாவது டீத் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூரலாக மாற்ற போகிறோம். எப்படி அப்படின்னு சொன்னால் இங்கே ஓஓ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அந்த ஓஓ அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன மாற்றணும் இஇயாக மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ப்ளூரலாக மாறிடும். இப்போ பாருங்கள் டூத் அப்படிங்கிறது இஇ சேர்த்திட்டோம் அப்படின்னு ஓஓ எடுத்துகிட்டு இஇ சேர்த்திட்டோம் அப்படின்னா டீத், இப்போ இது ப்ளூரலாக மாறிடுச்சு. அடுத்தது இங்கே பாருங்கள் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, இதில் வந்து நடுவில் ஓஓ வந்து வந்திருக்குது, இதை வந்து நம்ம எடுத்துட்டு இஇ போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபீட் அப்படின்ட்டு வந்துடும், அப்போ இது வந்து ஃப்ளூரல். அடுத்து பாருங்கள் உமன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா உமன் அப்படின்னா பெண் அப்படின்னு அர்த்தம், அதை வந்து நம்ம ப்ளூரலாக மாற்ற போகிறோம். இப்போ பாருங்கள் கடைசியில் ஏஎன் வந்திருக்குது, ஏஎன் வந்துருந்துச்சுன்னா நம்ம என்ன பார்த்தோம் ஏஎன் வந்துச்சுன்னா நம்ம இஎன்னாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அந்த ரெண்டாவது ரூல்ஸில். இப்போ பாருங்கள் உமன் சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதில் ஏஎன் எடுத்துட்டு இஎன் போட்டுக்கணும், இஎன் போட்டோம் அப்படின்னா விமன் அப்படின்ட்டு வந்துடும், இப்போ ப்ளூரலாக மாற்றியாச்சு. அடுத்து பாருங்கள் மேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, மேன் அப்படின்னா ஆண் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஏஎன் வந்து வந்திருக்குது, இப்போ ஏஎன் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதை எடுத்துகிட்டு இஎன் சேர்த்துணும் அப்படின்னா ப்ளூரலாக மாறிடும், இப்போ எம்இஎன், இப்போ இது மென் அப்படின்ட்டு படிக்கணும், இப்போ இது வந்து ப்ளூரலாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு இர்ரெகுலர் ப்ளூரல்ஸ், இதில் வந்து சிங்குலர் டு ப்ளூரலாக மாற்றுறதுக்கு ரூல்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் எப்படி வேணாலும் மாறும். இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, சைல்டு அப்படின்னா குழந்தை, இதை வந்து ப்ளூரலாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கடைசியில் ஆர்இஎன் வந்து சேர்த்திருக்கிறோம். இப்போ சேர்த்திருக்கிற போது என்ன ஆகுது சைல்டு அப்படிங்கிறது சில்ட்ரனாக மாறிடுது, அதாவது சிங்குலராக இருக்கிறது ப்ளூரலாக மாறிடுது. ரெண்டாவது பாருங்கள் ஆக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, ஆக்ஸ் அப்படின்னா எருது அப்படின்னு சொல்லுவோம், இதில் வந்து கடைசியில் இஎன் சேர்த்தணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து ப்ளூரலாக மாறிடும். ஆக்ஸ் அப்படிங்கிறது இஎன் சேர்த்தி ஆக்ஸன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ளூரலாக மாறிடுது. அடுத்தது மவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, இப்போ மவுஸ் அப்படின்னா இலி, அதை வந்து நம்ம ப்ளூரலாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஓ யுஎஸ் அதை வந்து எடுத்துட்டு ஐசி போட்டோம் அப்படின்னா மைஸ் அப்படின்ட்டு வந்துடும், இப்போ மவுஸ் அப்படிங்கிறத நம்ம மைஸ் அப்படின்ட்டு மாற்றணும் அப்படின்னா அது ப்ளூரலாக மாறிடுது. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 108 ஃபோர்த் ரூல்ஸு, சம் நவுன்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் இன் போத் த சிங்குலர் அண்ட் த ப்ளூரல் ஃபார்ம்ஸ், மெனி ஆஃப் தீஸ் ஆர் நேம்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில நவுன்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, சில சிங்குலர் பார்த்தீங்கன்னா சிங்குலராகவும் இருக்கும் ப்ளூரலாகவும் இருக்கும் அந்த மாதிரி நிறைய இருக்குது, அது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸுக்கு தான் அதிகமாக வரும், சிங்குலர்லேயும் அதே ஸ்பெல்லிங் தான் ப்ளூரல்லையும் அதே ஸ்பெல்லிங் தான் அந்த மாதிரி இருக்கக்கூடியது எது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பாருங்கள் ஷிப், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஷிப் அப்படிங்கிறது ஒரு ஷிப்பை வந்து குறிக்கும் போதும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஷிப் அப்படின்னு தான் சொல்லுவோம், இந்த ரெண்டு மூணு மாதிரி நிறையா மோர் தென் ஒன் அப்படின்னு இருந்தாலும் அதை வந்து குறிக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஷிப் அப்படின்னு தான் சொல்லுவோம். இதில் வந்து எஸ்ஓ இஎஸ்ஓ சேர்த்த மாட்டோம். அடுத்தது பாருங்கள் டீர்னு வந்து இருக்குது, டீர் அப்படின்னா மான், இப்போ இதில் வந்தீங்கன்னா ஒரு மான் வந்து குறிக்கும் போதும் டீர் அப்படின்னு தான் சொல்லுவோம், ஒன்றுக்கு மேற்பட்ட மானை வந்து குறிக்கும் போதும் நம்ம டீர் அப்படின்ட்டு தான் சொல்லுவோம். இதுலேயும் எஸ்ஓ அல்லது இஎஸ்ஓ சேர்த்த மாட்டோம் ப்ளூரல் ஃபார்மாக மாற்றுறதுக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ரூல்ஸு, ஏட் இஎஸ் ஃபார் சம் வேர்ட்ஸ் எண்டிங் வித் ஓ. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சில வேர்டு பார்த்தீங்கன்னா ஓவில் வந்து முடிஞ்சிருக்கும், அதுக்கு வந்து நம்ம இஎஸ் சேர்த்தணும் அப்படின்னு சொன்னால் அது சிங்குலர்லேருந்து ப்ளூரலாக மாறிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் டொமேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, டொமேட்டோனா தக்காளி, இதை வந்து ப்ளூரல் ஃபார்முக்கு மாற்றும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கடைசியில் ஓ வந்துருக்கு இல்லையா இதில், அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் ஓவுக்கு அப்புறம் இஎஸ் சேர்த்திட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ப்ளூரல் ஃபார்மாக மாறிடுது. இப்போ டொமேட்டோ சிங்குலரு, டொமேட்டோஸ் வந்து ப்ளூரலு. அடுத்து பாருங்கள்
பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு இருக்கு. இதுலையும் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஓ அப்படின்ட்டு முடிஞ்சிருக்குது. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இஎஸ் வந்து சேர்த்த போகிறோம். இஎஸ் சேர்த்தணும் அப்படின்னு சொன்னால் அது ப்ளூரல் ஃபார்மாக மாறிடுது. இப்போ பொட்டேட்டோ அப்படிங்கிறது சிங்குலரு, பொட்டேட்டோஸ் அப்படிங்கிறது ப்ளூரலு. சிங்குலர் டு ப்ளூரல் மாற்றுறதுக்கு ஓ அதில் முடிஞ்சிருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம இஎஸ்ஆ கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது ப்ளூரலாக மாறிடுது. இது வந்து சில வேர்ட்ஸுக்கு மட்டும்தான், எல்லா வேர்ட்ஸுக்கும் இல்லை, சில வேர்ட்ஸுக்கு மட்டும்தான் இது. நெக்ஸ்ட்டு லுக் அட் த பிக்சர் அண்டு டிக் த கரெக்ட் ஃப்ளூரல் ஃபார்ம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், கரெக்டான ப்ளூரல் ஃபார்முக்கு கீழே வந்து இமேஜஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, இதற்கான கரெக்டான ப்ளூரல் ஃபார்மை எடுத்து நம்ம டிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அதற்கான ப்ளூரல் ஃபார்ம் எது அப்படின்னு சொன்னால் இதில் பாருங்கள் எஃப் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருக்குது. எஃப்னு முடிஞ்சாவே நம்ம என்ன பண்ணணும், எஃப் எடுத்துட்டு விஇஎஸ் சேர்த்திக்கணும். அப்போ அதற்கான கரெக்டான ஃப்ளூரல் ஃபார்ம் எது அப்படின்னு சொன்னால் LOAVES லோவ்ஸ், அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா டிக் பண்ணிக்கிறோம். செகண்ட் ஒன்று ஃபிஷ் வந்து கொடுத்துருக்காங்க, இதற்கான ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அப்படின்ட்டு வந்திருக்கு இல்லையா, இதுக்கு பார்த்தீங்கன்னா சிங்குலர்லேயும் ஃபிஷ் தான், ப்ளூரல் ஃபார்ம்லேயும் ஃபிஷ் தான் வரும். அப்போ இது வந்து இந்த ஃபோர்த் ரூல்ஸில் வருது. அப்போ இதற்கான கரெக்டான ப்ளூரல் ஃபார்மு ஃபிஷ்ஷு, அதை வந்து நம்ம டிக் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு கூஸ் வந்து கொடுத்துருக்காங்க, வாத்து, இதற்கான ப்ளூரல் ஃபார்மும் கேட்டிருக்காங்க. இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்காங்க கொடுத்துருக்காங்க, கீஸ் அப்புறம் வந்து கூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் கூஸ் அப்படின்ட்டு இருக்கா, இதில் வந்து இடையில வந்து ஓஓ வந்துருக்குது. ஓஓ வந்துருந்துச்சுனாவே நாம் என்ன பண்ணணும், அதை ஓஓ எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், இஇ போட்டுக்கணும். அப்போ கூஸ் அப்படிங்கிறது என்னவோ மாறிடும் அப்படின்னா கீஸ் அப்படின்ட்டு மாறிடும். இதுதான் கரெக்டான ப்ளூரல் ஃபார்மு, இதுக்கு நம்ம டிக் பண்ணிக்கலாம். அடுத்தது மவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க, மவுஸ் அப்படின்னா எலி. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இர்ரெகுலர் ப்ளூரல்ஸில் வந்து வரும். இப்போ மவுஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன மாற்ற போகிறோம் அப்படின்னா ப்ளூரல் ஃபார்முக்கு மாற்ற போகிறோம். இப்போ மாற்றணும் அப்படின்னு சொன்னால் மவுஸ் அப்படிங்கிறதுக்கு கரெக்டான ப்ளூரல் ஃபார்மு மைஸ், மவுசஸ் அப்படிங்கிறது வராது, மைஸ் அப்படிங்கிறது தான் வரும். அதுக்கு நம்ம டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சைல்டு வந்து கொடுத்துருக்காங்க, இதோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிக்கலாம். இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, சைல்டு சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து இர்ரெகுலர் ப்ளூரல்ஸ் அதில் வந்து வரும். சைல்டு அப்படிங்கிறதுக்கான கரெக்டான ப்ளூரல் ஃபார்ம் எது அப்படின்னா சில்ட்ரன். அப்போ இதுக்கு டிக் பண்ணிக்கலாம். அடுத்தது லாஸ்ட்டாக வந்து மேன் வந்து கொடுத்துருக்காங்க, மேன் அப்படின்னா ஆண் அப்படின்னு அர்த்தம். இப்போ மேன் அதற்கான ப்ளூரல் ஃபார்ம் எது அப்படின்ட்டு கண்டுபிடிக்கலாம். இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, மென் அப்புறம் மேன்ஸ் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இதில் கடைசியில் ஏஎன் அதில் முடிஞ்சாவே நம்ம இன்னமும் மாற்றணும் அப்படின்னா இஎன் அப்படின்ட்டு மாற்றிக்கணும். மாற்றிட்டால் ப்ளூரல் ஃபார்மாக மாறிடும். இப்போ மேன் அப்படிங்கிறத இப்போ இஎன் சேர்த்திட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ எம்இஎன் மென் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூரல் ஃபார்முக்கு மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரைட் த ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க, கீழே வந்து ஒரு வேர்டு வந்து ரெண்டு வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க, இதை வந்து நம்ம ப்ளூரல் ஃபார்முக்கு மாற்றணும். ஃபர்ஸ்ட் வேர்டு எது அப்படின்னா லீஃப் இலை, இதை வந்து ப்ளூரல் ஃபார்முக்கு எப்படி மாற்றுறது அப்படின்ட்டு பார்த்துடலாம். இப்போ கடைசியில் பாருங்கள் எஃப் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருக்குது. எஃப்னு வந்தாவே நம்ம என்ன பண்ணணும், எஃப் எடுத்துட்டு விஇஎஸ் சேர்த்திக்கணும். அப்போ ப்ளூரல் ஃபார்முக்கு மாறிடும். இப்போ லீஃப் அப்படிங்கிறது எஃப் எடுத்துட்டு விஇஎஸ் சேர்த்தணும் அப்படின்னா லீவ்ஸ் அப்படின்ட்டு வந்துடும். இப்போ இதுதான் கரெக்டான ப்ளூரல் ஃபார்ம். அடுத்து ரெண்டாவது மேங்கோ, இது வந்து கொடுத்துருக்காங்க, மாம்பழம், இதற்கான ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ மேங்கோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ளூரல் ஃபார்முக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இஎஸ் சேர்த்திக்கணும். இஎஸ் சேர்த்தும் போது என்னவா மாறிடும், ப்ளூரல் ஃபார்முக்கு மாறிடும். இப்போ மேங்கோ அப்படின்ட்டு இருக்கிறது இஎஸ் சேர்த்தும் போது மேங்கோஸ் அப்படின்ட்டு ப்ளூரல் ஃபார்முக்கு மாறிடுது. மறக்காமல் மாணவர் பூங்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.